ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ட்ரெஸ்ஸோட கலெக்ஷன் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். மேரேஜோட ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ். அவங்க வந்து ஒரே ஒரு அளவு வந்து மூணு ட்ரெஸ்ஸு. அவங்க வந்து மெஹந்தி ஃபங்க்ஷனு, ரிசப்ஷனு, அதுக்கப்புறமா முகூர்த்தம் எல்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து ஃபங்க்ஷனுக்காக கொடுத்துருந்தாங்க. என்ன அப்படின்னா, ஆல்ட்ரேஷனுக்காக. இது என்ன என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா, ஸ்லீவ்ஸ் அட்டச் வந்து இல்லை. எனக்கு வந்து எப்படிடா ஸ்டிச் பண்ண போகிறோம், ரொம்ப கஷ்டம். எப்படி சொல்கிறது அப்படின்னா, இப்போது இருக்கிற மேரேஜ் ஃபங்க்ஷன் இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே கொடுக்கணும் அப்படின்றதுனால காலையில் வந்ததே லேட்டு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் கொஞ்சம் வேலை இருந்ததா, சரி வந்த உடனே ஒரு 10:30 தான் கடைக்கே வந்தேன். வந்ததும் இந்த வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு மதியம் சாயந்தரம் வந்து 4 மணி 5 மணிக்குள்ளே கொடுத்துடணும். இந்த ஆல்ட்ரேஷன் மட்டும் இல்லை, 2 எம்ப்ராய்டரி ப்ளவுஸும். அதனால தான் சரி ஸ்லீவ்ஸ்லெஸ் தான் நம்ம சைடில் ஸ்டிச் பண்ணிவிட்டு, அதுவே வந்து எவ்வளோ டைம் ஆச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு ரொம்ப அழகாக இருந்தது. இது வந்து இதுதான் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சது. லெஹெங்கா செம்மையாக இருந்தது. இது வந்து இதுக்காக நாட் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அதனால கடையில் இருந்த துணியை எடுத்து அதே கலர் மேட்சிங் பண்ணிவிட்டு அதை எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட் ட்ரெஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா, ஏற்கனவே ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க வந்து ஸ்டிச்சிங் பண்ண அவங்க ஏரியா சைடு, இது வந்து எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற ஊரில் கொடுத்துருக்குறது. அவங்க வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச டெய்லர்கிட்ட கொடுக்கும்போது 3XL இருக்குது. அந்த பாப்பாவுக்கு வந்து XL தான். ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்டிச்சிங் பண்ணது வந்து செட் ஆகலையா, ஸோ அதனால் லூஸாக இருக்குது. எனக்கு வந்து என்னோடய சைஸ்க்கு வந்து ஸ்டிச்சிங் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, நானும் வந்து ஸ்டிச்சிங் பண்ணிடலாம் அப்படின்னு தான். சரி, உங்களுக்கு எல்லாருக்குமே காட்டலாமே இந்த ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு காட்டலான் தான் நான் வந்து இந்த வீடியோ எடுத்தேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சின்ன சின்ன விஷயங்களும் இந்த வீடியோவில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது நான் வந்து பார்க்கும்போது ஏற்கனவே ஸ்டிச் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு தான் நானும் வந்து பார்த்தேன். ஸோ அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன். இப்படி அதுக்கும் நான் வந்து எனக்கு தெரியல, ஏன்னா ஸ்லீவ்ஸ் வந்து அட்டாச் பண்ணணும் அப்படின்னு தெரியல. அம்மா தான் வந்து அளவெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ நான் வந்து அளவை எடுத்துக்கிறது வந்து தேடினேன். தேடும்போது பார்த்திங்கன்னா சுற்றளவு மட்டும்தான், மார்பக சுற்றளவும் இடுப்பு சுற்றளவு மட்டும்தான் அம்மா எழுதி வச்சுருந்தாங்க. ஸோ அம்மா கிட்ட சொன்னேன். கேட்டதுக்கு அம்மா வந்து கால் பண்ணி கேட்டாங்க. இது வந்து ஆரி கலெக்ஷன், ஆரின்னு சொல்லிட்டேன், எம்ப்ராய்டரி. இது வந்து என்னோடய ப்ளவுஸ். இது நான் வந்து எங்களோட ஊர் பண்டிகை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து நடக்குது இந்த மாதம். ஸோ அதுக்காக தான் நான் வந்து ஃபஸ்ட் டைம் எம்ப்ராய்டரி வந்து போட்டிருக்கேன். ஆனால் இது ஃபஸ்ட் டைம் தான் எனக்கு, எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது போட்டுக்கிறதுனால. இது வந்து அம்மாவோடது இல்லை, கஸ்டமரோடது. இப்போது ஃப்ராக்ஸ் காட்டினேன் இல்லையா, அவங்களோட கஸ்டமரோடது. 2 ஆரி ஒர்க் ப்ளவுஸ், எம்ப்ராய்டரி ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணணும். அது வந்து அம்மா அவங்களது தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து அவங்களோட தான். 2 ப்ளவுஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. சிம்பிள் சிம்பிளாக நீங்களே வந்து போட்டுட்டு ஸ்டிச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்களே எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு ஸ்டிச் பண்ணிட்டோம். இது வந்து அம்மாவோடது. எனக்கும் அம்மாவுக்கும் இதுதான் ஃபஸ்ட் டைம் ஆரி எம்ப்ராய்டரி ஒர்க் வந்து போட்டு ஸாரீ வந்து கட்டிக்கிறது. இது வந்து எங்களோட ஊர் சைடில் இருக்கிற ஒரு அக்காவு தான். இவங்க வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து போகிறாங்களா, சரி அது வந்து நான் நீங்களே வந்து போட்டு எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு ஒரு கிராண்ட் லுக்காக இருக்கிற மாதிரி இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்களும் வந்து ஃபோட்டோ சென்ட் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து 3 ப்ளவுஸ் வந்து அவ்வளோ முக்கியம் கிடையாது. யாருதுன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடதும் அம்மாவோடதும் கஸ்டமரோடதும் ஒரே ஒரு கஸ்டமர். இந்த கஸ்டமருக்கு அவ்வளோவா இப்போதைக்கு வேண்டாம், அவங்களுக்கு வந்து 15ஆம் தேதி அப்படி கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பாருங்கள், நான் இந்த வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே 1/2 ஹவர் ஆயிடுச்சு, 11 மணி டைம். ஸோ இந்த 11 மணி எப்படின்னா சாயந்தரத்துக்குள்ளே எப்படி தான் கொடுக்குறோம் அப்படின்னு தெரியல. நானும் இப்போ மதியம் வேறு 1 மணிக்கு வீட்டுக்கு கிளம்பணும் இல்லையா. ஸோ இந்த ஃப்ராக் வந்து ஸ்டிச் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து அளவு எடுத்துட்டேன். ஸோ நான் கேட்டேன் இல்லையா, சுற்றளவு மட்டும்தான் எழுதியிருக்கேம்மா ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு, அவங்க வந்து ஸ்லீவ்லெஸ் வந்து சொன்னாங்க, ஸ்லீவ் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் வந்து ஸ்லீவ்ஸ் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா, உள்ளே இருக்கிறது வந்து ஸ்லீவ்ஸ் எடுத்துட்டு அளவு வச்சு பார்த்துட்டு நான் வந்து திருப்பி போட்டு ஸ்டிச் பண்ணிட்டேன். திருப்பி போட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ளே வந்து ஸ்டோன்ஸ் இருக்கு இல்லையா, முக்கியமாக அதுதான். ஸ்டோன்ஸ் மட்டும் நம்ம எடுக்காமல் ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா ஊசி வந்து நிறைய உடையறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ நம்ம வந்து ஸ்டோன்ஸ் வந்து எடுத்துடணும். ஸ்டோன்ஸாக இருந்தாலும் சரி, இந்த கிளாஸ் கண்ணாடி மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து தாராளமாக ஸ்டிச் பண்ணுங்கள். நான் இதை வந்து எப்படி ஸ்டிச் பண்ணேன் அப்படின்னா, சைடில் வந்து வச்சு பார்த்தேன், டோட்டலாக வந்து 21 இருந்தது சுற்றளவு. ஸோ 21 இருக்குது அப்படின்னா 17 ரேஞ்சஸ் தான் நமக்கு தேவை. இந்த ட்ரெஸ் வந்து 35 சுற்றளவு வந்து 35. ஸோ 17 ரேஞ்சஸ் இல்லையா, அதனால 17 ரேஞ்சஸ் அப்படின் போது நான் வந்து பார்த்தேன். இப்போ 21 இருக்குது அப்படின்னா, நம்ம எக்ஸ்ட்ரா வயர் எவ்வளோ இருக்குது, 3 இன்ச்சஸ் இருக்குது இல்லையா,
ஸோ 3 inches அப்படின்னா இந்த சைடில் ஒரு 1.5 inch, அந்த சைடில் 1.5 inch. ஏன்னா இதுக்கு வந்து நடுவில் கப்ஸ் வந்து வச்சுருக்காங்க இல்லையா. ஸோ கப்ஸ் இருக்கும்போது நம்ம வந்து அது அளவு வச்சோம் அப்படின்னா கரெக்டாக வராது. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா 17 inches நடுவில் வந்து வைக்கல, சைடில் இருந்து 1.5 inches கழிச்சிட்டு நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். நல்லா இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ட்ரெஸ், இந்த ட்ரெஸ்ஸும் நான் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணி முடிச்சிட்டேன். இது வந்து முக்கியமாக இந்த ட்ரெஸ் எனக்கு பிடிச்சது இல்லையா. ஸோ நான் வந்து உங்களுக்கு எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு காமிக்கிறேன். நான் சொன்ன மாதிரியே டோட்டலாக வந்து இதில் 21 inches இருந்தது. சைடில் அவங்க ஸ்டிச் பண்ண இடத்துலேருந்து 1.5 inches கழிச்சிட்டு நான் வந்து ஒரு லைன் சைடில் வந்து 2 lines ஸ்டிச் பண்ணேன். ஒரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஜிப் இருந்தது. சரி, அந்த ஜிப்பு இருக்கிற இடத்துல நம்ம வந்து ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா இப்போ அவங்க ஸ்டிச் பண்ணதே வேஸ்ட்டாக போயிடும் இல்லையா. ஸோ அதை நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஆம் ஹோல் கிட்ட மட்டும் டைட் பண்ணிட்டேன். நம்ம வந்து எவ்வளோ வச்சுருக்கோமோ 1.5 inches ஆம் ஹோல் கிட்ட மட்டும் டைட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு 1.5 inch அளவுக்கு மட்டும் நம்ம எடுத்துகிட்டு வந்து ரஃப் அடிக்கணும். இந்த மாதிரி 1.5 inch இருக்கிற அளவுக்கு மட்டும் ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆம் ஹோல் கிட்ட அவங்களுக்கு லூஸாக இருக்கிற மாதிரி இருக்காது, கரெக்டான மெத்தடில் இருக்கும். இப்போது நடுவில் வந்து ஹிப்பு கிட்டே இருக்கும் இல்லையா பெல்ட்டு, அந்த இடத்துல நம்ம வந்து நாட்டு இது நடுவில் வந்து பேக் ஸ்டிச் எல்லாம் போடுவேன் இல்லையா நாட்டு. ஸோ அந்த நாட் வைக்கிறதுக்காக நான் வந்து டாட் அது வந்து வைக்கிறதுக்காக நான் வந்து மார்க் பண்ணிவிட்டு அது ஸ்டிச் பண்ணுற இடத்துல வந்து கிளாஸ் கண்ணாடி கிளாஸ் மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை வந்து எடுத்துட்டேன். ஏன்னா இந்த ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணும்போதே ஒரே ஒரு கண்ணாடி கிளாஸ்க்கு மாட்டிட்டு ஊசி வந்து உடஞ்சிடுச்சு. ஸோ அதனால தான் நான் வந்து எடுத்துட்டு எங்கெங்கே வந்து டாட் பிடிக்கிறோமோ அந்த இடத்துல நான் வந்து கிளாஸ் வந்து எடுத்துட்டேன். அது வந்து கண்ணாடி மாதிரி தான் இருக்குது, ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அந்த இடத்துல நான் வச்சுட்டு ஏற்கனவே மார்க் பண்ணிவிட்டு ஒரு டாட் வந்து பிடிச்சிட்டேன். இப்போ ப்ளவுஸ்க்கெல்லாம் பேக் சைடு பிடிப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்து டாட் பிடிச்சிட்டு ரெண்டு சைடுமே பிடிச்சிட்டேன். இந்த மாதிரி நம்ம வந்து பிடிக்கும்போது இடுப்பு கிட்டே வந்து அவங்களுக்கு டைட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், லூஸ் வந்து தெரியாது. ஏன்னா இந்த மாதிரி போடும்போது நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் வந்து போட்டு பார்த்துருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் டைட்டாக எப்படி இருக்கும், அவங்க போட்ட உடனே அவங்களுக்கு வந்து ஃபிட் ஆகிடும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து ஜிப் இருக்குது அப்படின்றதுனால ஜிப்பு வந்து க்ளோஸ் பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி டெக்னிக் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஜிப் இருக்குது அப்படின்னா சைடில் ஒரு பக்கம் ஸ்டிச் பண்ண முடியாது அப்படின்ற சுச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பேக் சைடு வந்து நாட் மாதிரி கொடுத்து டாட் வந்து வச்சுடுங்க. இப்போ வந்து கரெக்டான மெத்தடில் ப்ளவுஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு, ஜிப் வந்து ஆட்டோமேட்டிக்காக இருக்குது. ஸோ இந்த ட்ரெஸ் வந்து ரெடியான உடனே லெஹெங்கா தான் நம்ம வந்து எடுக்கணும். இப்போது லெஹெங்காவில் வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டிச்சிங் பண்ணது கரெக்டாக இருக்கா, ஹிப் சைஸ் கிட்ட 16 inches வந்து இருக்கணும், இது முன்பக்கம் மார்பக சுற்றுலாவுக்கிட்ட வந்து 17 inches இருக்கணும், 1.5 inches கம்மி. ஸோ இப்போ வந்து நம்ம லெஹெங்கா எடுத்துடலாம். அவங்க வந்து லெஹெங்கா கிட்ட நான் என்ன நினச்சேன் அப்படின்னா நாட் மாதிரி நம்ம இப்போ இல்லையா லாடா அதை வச்சு வச்சிடலாம், அதை வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா தானே இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அவங்க வந்து அந்த மாதிரி வேணாம், அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அசிங்கமாக தெரியும் மேலே. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம வந்து லெஹெங்காவிலேயே ஹூக் வைக்கிற மாதிரி நம்ம வந்து வச்சு வைப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து வச்சு பார்த்துட்டு எந்த சைடு வந்து நம்ம ஹூக் வைக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இது நாட் வைக்கிற இடத்துல வந்துட்டு கிளாஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா அதை வந்து கழட்டிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு ப்ளவுஸ்க்காக வந்து துணி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த துணியில் வந்து டிசைன் வச்சிடலாம். டிசைனுக்கும் அதுக்கப்புறமா நம்ம ஹூக் வைக்கிறதுக்காக இருக்கும் இல்லையா இது ஃப்ளீட்ஸ் மாதிரி இருக்கும், அது எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல வந்து அந்த துணியில் வந்து பாதியாக மடிச்சுக்கோங்க. நம்ம அந்த பெல்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம இது வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். நான் வந்து ரஃபாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன், எவ்வளோ துணி வேணுமோ அவ்வளோ எடுத்துகிட்டு நான் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு பாக்ஸை வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இது இன்னொரு மெத்தட் கூட இருக்குது, அது வந்து எப்படின்னா இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் ஓப்பன் பண்ணிவிட்டு அதை வந்து திருப்பி போட்டதுக்கப்புறமா அது உள்ளே போயிடும் இல்லையா. நம்ம அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் வச்சிடலாம். நான் இப்போது அந்த மாதிரி வைக்கிறது இல்லை, ஃப்ளீட்ஸ் வந்து வச்சுட்டு ரெண்டு பக்கமும் வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். எந்த சைடில் நடுவில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணுவோமோ ஃப்ளீட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா ரெண்டு சைடுமே நம்ம ஒரு லைன் வந்து ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி லைன் ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த பெல்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அளவு எடுத்துகிட்டு ஸ்டிச் பண்ணணும் சரிங்களா. பிசுறு இருக்கிறது எல்லாமே உள்ளே தள்ளிட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து வச்சு பார்த்துட்டு எவ்வளோ வேணும் அப்படின்னு பார்த்தாலே தெரிஞ்சிடும். அதனால் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வந்து வச்சுட்டு நான் வந்து ஒரு லைன் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இந்த பிசுறு இருக்கு இல்லையா இந்த சைடு, அதை வந்து மடித்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன்.
பாருங்கள், இப்போ நம்ம ஒரு அரை இன்ச் அளவு மடித்தாலே கரெக்டாக அதுக்கான ஒரு அளவு வந்து சரியாக போச்சு. ஸோ இப்போ நான் வந்து அரை இன்ச் அளவு மடிச்சுட்டு அதுக்கு மேலே எடுத்து ஃபுல்லாகவும் பாக்ஸாகவும் ஸ்டிச் பண்ணிடுறேன். இதுவும் ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த சைடு வந்து ப்ளீட்ஸ் இருக்கிறது வேணும் அப்படின்னு, நம்ம இப்படி வந்து பெல்ட் எடுத்து போடும்போது இந்த பக்கம் தான் ஹூக் மாட்டுற மாதிரி இருக்கணும். ஸோ அதனால் நான் வந்து ஆப்போசிட் சைடில் வச்சுட்டு ஒரு லைன் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் இது தான். நமக்கு வந்து ஏதாவது இந்த மாதிரி வந்து ஆல்ட்ரேஷன் வந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணலாம். இப்போ வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட், எப்போயாவது உங்களுக்கு வந்து ஆர்டர் வரும் இல்லையா, அப்போ வந்து ஈஸி மெத்தடில் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். சரிங்களா, இப்போ நான் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு எடுத்துட்டேன். இப்போது அது க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா அது வந்து கொஞ்சம் ரஃபாக கொஞ்சம் கிராண்டாக லுக் தெரியாமல் இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் நான் வந்து ரெண்டு நாட்டு வச்சுட்டு நம்ம லெஹெங்காக்கும் இல்லைன்னா நம்ம மேக்ஸி ஸ்டிச் பண்ணது இப்போ பேக் சைடுக்கெல்லாம் வைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து நாட் வச்சுட்டு ரஃப் அடிச்சுக்கோங்க, ஒரு சைடு மட்டும் வச்சுட்டு. ஸோ இப்போ வந்து நான் ரஃப் நாட்டுக்கு வந்து டிசைன் வந்து கொடுத்துருக்கேன். எந்த துணியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்ஸ் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதில் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு டிசைன்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஆனால் ரொம்ப அழகாக இருந்தது. நம்ம வந்து இது வியர் பண்ணும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். ஆனால் இப்போல்லாம் நம்ம வந்து போட முடியாது இல்லையா. யாரோ ஒருத்தர் வந்து மேரேஜ் ஆனதுக்கப்புறமும் போடுவாங்க. என்னால் இனிமேல் இந்த மாதிரி துணியை வந்து போட முடியாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த மாதிரி துணிகளை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து இந்த வெயில் காலத்தில் ஃபங்க்ஷன் போடும்போது நல்லா தான் இருக்கும். ஃபங்க்ஷன் முடிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் எப்படா நம்ம வந்து கலட்டுவோம் அப்படின்னு தானே இருக்கும். ஸோ இந்த ட்ரெஸ்ஸு என் தங்கச்சிக்கு வந்து இந்த ட்ரெஸ் தான் பிடிச்சதா, இந்த மூணு ட்ரெஸ்லையும் அவளுக்கு வந்து இந்த ட்ரெஸ் தான், எனக்கு இந்த ட்ரெஸ் தான் ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொன்னான். ஆனால் பர்சனலாக எனக்கு அவ்வளோவா இது வந்து ரொம்ப கிராண்டு, எப்படின்னா ரொம்ப வெயிட்டாக இருக்குது, அதுதான் எனக்கு ப்ராப்ளம். ஏதோ நம்ம வந்து சொல்ல முடியாது, அவங்களோட விருப்பத்துக்கு அவங்க வாங்கியிருப்பாங்க. ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு டேஸ்ட் இல்லையா. ஸோ உங்களுக்கு வந்து இந்த மூணு ட்ரெஸ்லேயும் எது வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். ஒன்று ரெண்டு ஃப்ராக்கு ஒரே ஒரு லெஹெங்கா, இதில் வந்து உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸை சொல்லுங்கள். எப்படி இருந்துச்சு இந்த விலாக் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு வந்து ஆரி ஒர்க்கு எம்ப்ராய்டரி ஒர்க் போட்டிருப்போம் இல்லையா, அது நான் வந்து நான் வீடியோ வந்து போடுறேன். அது பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, டாடா, பை பை.